அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலன். இந்த மாதம் சிறப்பை தரக்கூடிய மாதமாக அமைகிறது. உங்களுடைய ராசிநாதன் கடந்த இரண்டு மாதங்களாக உங்களுடைய ராசிநாதனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் 6-8 அமர்ந்திருந்தார். அவர் என்னதான் ஆட்சி படம் பெற்றிருந்தாலும் 6-8 மறைவு ஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் மறைந்திருந்தார். ஆனா இந்த மாதத்தில இருந்து பார்க்கின்ற பொழுது 7 பாவத்திலிருந்து உங்கள் ராசிநாதன் உங்களுடைய வீட்டை பார்க்கிறார், 7 பாவமாக பார்க்கிறார். மற்ற கிரகங்கள் பார்ப்பதை விட, உங்க ராசியை பார்ப்பதை விட, தன்னுடைய சொந்த வீட்டை ஒரு கிரகம் பார்க்கின்ற பொழுது அந்த வீட்டிற்கு பலம் அதிகரிக்கும். அப்படி பார்க்கின்ற பொழுது விருச்சக ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதம் முதல் கிட்டத்தட்ட ஒரு 2 உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைகிறது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுடைய இந்த பிப்ரவரி மாதம் சரியாக கூடிய வாய்ப்பு. அற்புதமான மாதமாக விருச்சக ராசிக்கு இந்த மாதம் அமைகிறது. தொழில்காரர்கள் 3 இடத்தில் இருக்கும்போது தொழில் சம்பந்தப்பட்ட புதிய முயற்சிகளை எடுப்பீர்கள். அப்ப தொழில் துறையில எப்படி இருக்கும் கேட்டீங்கன்னாக்கா, தொழில் துறை நன்றாக இருக்கும், தொழில வர்த்தகம் நன்றாக இருக்கும், தொழில் பிசினஸ் நன்றாக இருக்கும். நீங்க எந்த தொழில் செய்தாலும் இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தொழில் துறைக்கு கை கொடுக்கும். தொழில வளர்ச்சிகள் அதிகரிக்கும், தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். விருச்சக ராசி அன்பர்களே, மாற்றங்கள் நிறைந்த மாதமாக, தொழில மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக, மனசுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய மாதமாக, தொழில நீங்க என்னென்ன எதிர்பார்ப்புகள் வச்சிருந்தீங்களோ, தொழில நீங்க என்னெல்லாம் மாற்றங்கள் நடைபெற வேண்டும் உங்க கம்பெனியில அப்படின்னு நீங்க நினைச்சீங்களோ, அந்த மாற்றங்களை எல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி ஓரளவுக்கு 20-30% மாற்றங்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அடுத்ததா பாத்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்பு. வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களை, இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கான மாதமாகவே அமைகிறது. வேலை வாய்ப்பு சிறப்பானதாக இருக்கும். நீண்ட நாட்களாக வேலைக்காக காத்திருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலையில இருந்து வந்த தடைகள் விலகும். ஒரு 6 ஆகுது சாமி வேலை கிடைக்கல, 1 இருக்க சாமி வேலை கிடைக்கல, 3 ஆகுது சாமி வேலைக்கு போகல, இந்நாள் வேலைக்கு போக முடியுமா? நிச்சயமாக இந்த பிப்ரவரி மாதம் உண்மையாகவே நீங்கள் முயற்சி எடுப்பீர்களே ஆனால் விருச்சக ராசினியர்களை இந்த மாதம் வேலை வாய்ப்புக்கான மாதமாக அமைகிறது. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா மருத்துவ தொழில் சார்ந்தவர்கள், மருத்துவ தொழிலை பொறுத்தவரையிலே விருச்சக ராசி அன்பர்களே, உங்களுக்கு தொழில இருந்து வரக்கூடிய கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், தொழில இருந்து வரக்கூடிய மறைமுக ப்ராப்ளம், மறைமுக பிரச்சனைகள், அது இடம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், பணம் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், மறைமுக விஷயங்கள் ஏதேனும் ஒன்று மருத்துவத்துறையை பொறுத்தவரையில் இருக்கும். அது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்டதா இருக்கலாம், இல்ல குடும்பம் சம்பந்தப்பட்டதா, ஏதேனும் வெளியில் சொல்ல முடியாத ஒரு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இருந்து வரக்கூடிய தொந்தரவுகள், அந்த தொடர்புகள் அல்லது இடர்பாடுகள், இவைகள் நீங்கக்கூடிய மாதமாக, நீண்ட காலமாக எந்த பிரச்சனையும் முடிஞ்சா நமக்கு சந்தோஷமா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த பிரச்சனையும் முடிவு பெறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது மருத்துவ அன்பர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்டது, பில்டர் சம்பந்தப்பட்டவர்கள், பிளாட் ப்ரமோட்டர் மற்றும் ப்ளூ மெட்டல்ஸ், செங்கல் மணல் ஜல்லி போன்ற ப்ளூ மெட்டல் செய்யக்கூடிய, எம்சான் சம்பந்தப்பட்ட செய்யக்கூடியவர்கள், இந்த பூமி கார்கத்துவம், நோண்டி எடுக்கக்கூடியது, பூமிக்கு மேல செய்யக்கூடியது, விவசாயம் சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த ரியல் எஸ்டேட், அந்த பில்டர் சம்பந்தப்பட்ட தொழில் தான் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்தவரையிலே பூமி சம்பந்தப்பட்ட தொழில் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் மாணவர்கள் அதிக அக்கறை அல்லது அதிக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன் சொன்னாக்கா மாணவர்களை பொறுத்தவரையில அதிக கொஞ்சம் அலட்சியமாகவும் கொஞ்சம் விளையாட்டுத்தனமாகவும் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. அதிக அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும், கவனங்கள் சிதறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அடுத்தபடியா குடும்ப ஸ்தானத்தை பொறுத்தவரையில் குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், குடும்பத்துல ஒற்றுமை மேலோங்கும், பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அது அண்ணன் தம்பியா இருக்கலாம், அப்பா அம்மா இருக்கலாம், மாமனார் மாமியாரா இருக்கலாம், சகோதரங்களாக இருக்கலாம், எப்படி இருந்தாலும் இந்த பிரிந்த உறவு முறைகள் மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த கணவன் மனைவி ஒற்றுமையை பொறுத்தவரையில் விருச்சக ராசி அன்பர்களுக்கு பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவி இடையே இருந்து வந்த அந்த சண்டை சச்சரவுகள், தொந்தரவுகள், மனக்கசப்புகள், மன சங்கடங்கள், மன கிளேசங்கள் எல்லாம் விலகக்கூடிய மாதமாக, அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்கும், கணவன் மனைவியுடைய வருமானம் கைகூடும், வரவு செலவு அதிகரிக்கும், கணவன் கேட்ட காசை கொடுப்பாரு,
பணங்காசு குடுக்கல் வாங்கல விஷயத்துல குடும்பத்துல நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை ஏற்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனக்கசப்புகள் விலகும். பிரிந்த கணவன் மனைவி மீண்டும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சகராசி என்பவர்களுக்கு இதனால் வரையில் இருந்து வந்த தொந்தரவுகள், வியாதிகள் சம்பந்தப்பட்ட விஷயத்திலே தொந்தரவுகள் இருக்குமே, அந்த தொந்தரவுகள் விலகும். அதே போல குழந்தை பாக்கியம், குழந்தை எப்படி கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் என்று சொல்லணும், அதே போலதான் ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் நல்ல நிலையிலே இந்த வருடம் முழுவதும் இருக்கிறார். அப்ப விருச்சகராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் குழந்தை பாக்கியம்? குழந்தை பாக்கியம் சிறப்பானதாக இருக்கு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா திருமண யோகம். இந்த திருமண யோகத்தை பொறுத்தவரையில் விருச்சகராசி அன்பர்களை சிறப்பாக உள்ளது செவ்வாய் பகவான். அதாவது குறிப்பாக திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய பெண்கள், இந்த பெண்களுக்கு திருமண தடைகள் இருக்குமேயானால் அந்த திருமண தடைகள் விலகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. ஆக எப்படி பார்த்தாலும் விருச்சகராசி அன்பர்களுக்கு முழுமையாக நன்மையை தரக்கூடிய மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது. மீண்டும் அற்புதமான வேறொரு பதிவில் அடுத்த மாத ராசி பலனில் உங்களை சந்திக்கிறேன்.